Hello friends, welcome to MOHITHA and knowledge. In the video, la cardboard use panni photo frame eppadi seiyadun paakala. Cardboard use panamaliyo namba photo frame seiya mudiyum. Adha vandha na last video la upload pannirundha. Andha video neenga paakna adichinga description la link kuduthiruken, check panni paarenga. Adhula vandha nam match box vechi namba vandha senjirpom. But romba chinna photo frame ah irukum, romba cute ah mini photo frame mari irukum. Oru vela match box romba kutti ah ungalukku therinjuchu appadina dark fantasy box adukapra soup box na irukum la andha box la kuda neenga try panni paakala. Adhe method அந்த வீடியோ நீங்க போய் பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஒருவேளை அதை விட ரொம்ப பெரிய போட்டோ ஃப்ரேம்லாம் நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கார்ட்போர்ட் வச்சு, ஓகேவா? அதுக்காக ரெண்டு கார்ட்போர்ட் நான் எடுத்திருக்கேன். ரெண்டு கார்ட்போர்டையும் சேம் சைஸ்ல வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு கார்ட்போர்ட் எடுத்திருக்கோம்ல, அதுல ஏதாவது ஒன் கார்ட்போர்ட்ல ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து நடுவில் வச்சுக்கோங்க. சைஸுக்காக வச்சுட்டு அதோட பார்டர்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்கெட்ச்லேயோ பென்லேயோ வந்து ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மார்க் பண்ணிட்ட பிறகு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த அடையெல்லாம் நமக்கு தெரியுதுல, அதை நம்ம வந்து கட்டர் யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணிக்கணும், ஓகேவா? கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா பிளேடு இல்லை நைஃபு இல்லை கிராஃப்ட் நைஃப் ஏதாவது வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், அழகாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் கட்டை தான் இதுக்கு யூஸ் பண்ண முடியும், சிசர் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சிசர் வந்து நம்ம சென்டரெலாம் கட் பண்ண முடியாதுல. நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம சென்டரில் இருக்க அந்த பீஸ் தேவை கிடையாது, ஓரத்தில் இருக்கலாம், இது மட்டும் தான் நமக்கு தேவை. இப்போ நம்ம ஒன்று வந்து கட் பண்ணியிருக்கோம், இன்னொன்று வந்து கட் பண்ணாமல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. கட் பண்ணாமல் வச்சுருக்கத பேஸாக அதாவது கீழே வச்சுட்டு கட் பண்ணியிருக்கதை இது மாதிரி மேலே வச்சு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ஸ்டிக் பண்ணுறதுக்கு நான் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுறேன், உங்ககிட்ட இருக்க க்ளூவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு இதில் 3 sides மட்டும்தான் நம்ம க்ளூ அப்ளை பண்ணணும், ஓகேவா? 1 side நம்ம வந்து க்ளூ வந்து படவே கூடாது, 3 sides வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம், ஓகேவா? நம்ம 1 side வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணல, அது எதுக்குன்னா அந்த சைடில் தான் நம்ம வந்து ஃபோட்டோ வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இப்போ நீங்கள் அப்படியே விடனா விட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா டெக்கரேட் பண்ணுற மாதிரி பெயிண்டிங் இல்லை ட்ராயிங் இல்லை கலர் பேப்பர் போட்டு கவர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ 1 side நம்ம க்ளூ அப்ளை பண்ணல பார்த்தீங்களா, அந்த இடத்துல லைட்டாக கேப் இருக்கும், அந்த கேப் வழியாக நமக்கு வேண்டிய ஃபோட்டோஸ் வந்து உள்ளே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்னுடைய சைல்டுஹுட் ஃபோட்டோ வந்து அந்த கேப்பில் வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா அழகான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒயிட் கலர் கலர் பேப்பர் போட்டு ஃபுல்லாக வந்து நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். எப்படி ஸ்டிக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சைடில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு குட்டியாக ஒரு பேப்பரை வந்து வச்சுட்டு கரெக்டாக அங்கே ஸ்டிக் பண்ணிவிட்டு பின்னாடி சைடு திருப்பிட்டு மீதி இருக்க பேப்பர்லையும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். பின்னாடி சைடு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, அப்போ நல்லா ஒட்டிக்கும். நல்லா வந்து எல்லா இடத்துலையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா நீட்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம 4 sides வந்து பண்ண போகிறோம். ஏற்கனவே ஒரு சைடு பண்ணிவிட்டேன், இப்போ செகண்ட் சைடு தான் உங்ககிட்ட நான் காமிச்சிட்ருக்கேன். எக்ஸஸாக இருக்கதை நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே போல் இதெல்லாம் நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த 1 side மட்டும் க்ளூ அப்ளை பண்ணல பார்த்தீங்களா, கொஞ்சம் கேப் மாதிரி இருக்குமே அந்த சைடு, அந்த சைடு வந்து நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா அதாவது கலர் பென்ஸ் இது மாதிரி ஏதாவது வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இந்த சைடு தான் அப்படின்றதுக்காக, ஓகேவா? ஏன்னா அதில் தான் நம்மளால் வந்து ஃபோட்டோ வந்து உள்ளே விட முடியும். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ வந்து 4 sides நான் கவர் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம், அப்போ நல்லா வந்து ஸ்டிக் ஆகிடும். இப்போ வந்து எல்லாமே ஸ்டிக் பண்ணிட்ட பிறகு ஒரு 5 minutes அப்படியே வந்து ரெஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மற்ற வேலையை நம்ம பார்த்துக்கலாம். எந்த சைடில் க்ளூ அப்ளை பண்ணல அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க சொன்னால, இப்போ அந்த சைடு எடுத்துகிட்டு கட்டர் யூஸ் பண்ணி நம்ம அந்த சைடில் கவர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த நம்ம வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஏற்கனவே அந்த ஹோல்ஸ் இருக்குது, இப்போ நம்ம பேப்பர் போட்டு அதை வந்து கவர் பண்ணதுனால அந்த ஹோல்ஸ் வந்து மறைஞ்சிரும். இப்போ மறுபடியும் அந்த இடத்த சும்மா ஒரு கீரல் மாதிரி வந்து கட்டரோ இல்லை கத்தியோ வச்சு நீங்கள் பண்ணிட்டீங்க, அப்புறம் ஹோல்ஸ் க்ரியேட் ஆகிடும். இப்போ அது வழியாக நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து உள்ளே வந்து வெட்டிக்கலாம். இப்போ நம்ம ஃபோட்டோ வச்சு பார்க்கலாம், சூப்பராக இருக்கா, கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுதான்னு பார்க்கலாமா? சூப்பராக வந்து ஃபிட் ஆகுது, அழகாக வந்து இப்படி வந்து அந்த கேப்புக்குள்ளே வந்து வச்சுட்டு லைட்டாக அப்படி கீழே இறக்கி விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா லைட்டாக அப்படி கீழே வச்சுட்டு 2 தட்டு நம்ம தட்டினோன்னா கீழே வந்துடும். அதுக்கப்புறமா அதில் வந்து மேல் ஹாப்பினஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன், இல்லை அப்படின்னா OHP ஷீட் எடுத்துக்கோங்க. ட்ரெஸ்லாம் வாங்கினா ஒரு ஷீட் கொடுப்பாங்கள்ல, அந்த ஷீட் தான் நான் எடுத்திருக்கேன், பிளாஸ்டிக் ஷீட், ஓகேவா? இது வச்சு நான் வந்து கவர் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு ஒரு வேளை இது வேணாம் அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். இது எதுக்காக கவர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கடையில் வாங்கின ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் மேலே அந்த கிளாஸ் கொடுத்துருப்பாங்களே கண்ணாடி மாதிரி, ஸோ அது எதுக்காகனா அதில் அந்த ஃபோட்டோவில் வந்து தண்ணி பட்டு டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். நீங்கள் சேஃப்டியாக வச்சுருப்பீங்க அப்படின்னா நார்மலாக அப்படியே வச்சுக்கலாம். இல்லை சரி எதுக்கோ இதுவே போட்டுக்கிறேன், அழுக்காகாமலும் இருக்கும், எந்த ஒரு அழுக்கும் வந்து படாது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வந்து கவர் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு நம்ம பின்னாடி வந்து செல்லோ டேப்போ இல்லை ஏதாவது போட்டு கூட நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம்.
மீதி இருக்கிறத கட் பண்ணிக்கலாம், அழகாக அந்த ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ணிக்கலாம். எடுக்கிறதுக்கு அந்த ஹோல்ஸ்குள்ளேயே வந்து நம்ம கையை விட்டுக்கலாம், ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும். அழகாக வந்து ஹோல்ஸ்குள்ளேயே நம்ம கையை விட்டுட்டு அழகாக வேறு ஃபோட்டோ கூட நம்ம வச்சுக்கலாம். வாலில் ஹேங் பண்ணுறதுக்காக நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் டபுள் சைட் டேப் இருக்குன்னா அது பின்னாடி வந்து ஒட்டிக்கலாம், இல்லை அப்படின்னா த்ரெட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் பின்னாடி கட்டிட்டு ஆணி அந்த மாதிரி கூட நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஒப்பீனியன் சொல்லுங்கள். இதை மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா mohitharevathi@gmail.com அப்படின்ற மெயில் அடிக்க நீங்கள் செஞ்சு கிராஃப்டட் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.